நான்கு தீர்மானங்கள் இந்த கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதில் குறிப்பாக தொடர்ந்து தமிழக அரசை வலியுறுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு தீர்மானம், சட்டமன்றத்தை உடனடியாக கூட்டி காவேரி பிரச்சனையில் ஒரு ஏகமனதான தீர்மானத்தை கொண்டு வர வேண்டும். அதைத் தொடர்ந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள், விவசாய அமைப்புகளுடைய தலைவர்கள், நிர்வாகிகள் அனைவரையும் அழைத்து ஒரு கூட்டத்தை கூட்டி அதனைத் தொடர்ந்து பாரத பிரதமர் மோடி அவர்களை சந்தித்து காவேரி பிரச்சனையில் ஒரு அழுத்தத்தை தருவது என்ற நிலையில் தீர்மானங்கள் இந்த கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. ஆகவே இது ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள் இதை நிறைவேற்றுவதற்கு இந்த அரசு முன்வரவில்லை என்று சொன்னால் தொடர்ந்து அடுத்த கட்ட நடவடிக்கையை எந்த நிலையில் எடுப்பது என்பதை பற்றி ஆராய்வதற்கு இதேபோன்ற அனைத்து கட்சி கூட்டத்தை மீண்டும் ஒரு முறை கூட்டி அந்த கூட்டத்தில் முடிவெடுத்து அது காவேரி பிரச்சனை குறித்து அதில் விவாதித்து எந்த அளவில் போராட்டத்தை நாம் நடத்துவது என்பதை பற்றி தீர்மானிக்கலாம் என்று இந்த கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது நாங்கள் அழைப்பு கொடுத்துட்டோம், நீங்கள் கேட்ட கட்சிக்கு மட்டும் இல்லை, அதிமுகவுக்கும் கொடுத்துருக்குறோம், தேமுதிகவுக்கும் கொடுத்துருக்குறோம். இதே திரு விஜயகாந்த் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருந்தப்போ அவர் வந்து இதே விஷயக்காக அனைத்து கட்சி கூட்டத்தை அனைத்து கட்சி தலைவர் அழைத்துக்கிட்டு இதுக்கு போனார் டெல்லிக்கு. அப்போ வந்து தலைவர் கலைஞர் அவர்களை நேரடியாக கோபாலபுரத்திற்கே வந்து சந்தித்து அப்போ அவர் எதிர்கட்சி தலைவர் போட்டப்போ திமுக நிச்சயம் உங்களுக்கு ஆதரவு தரும், பங்கேற்குன்னு சொல்லி திருச்சி சிவா எம்பி அவர்களை அனுப்பிச்சு வச்சார். இப்போ எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய நான் கூட்டியிருக்கக்கூடிய கூட்டத்திற்கு அவர் வரலை. ஆக இருந்தாலும் எல்லாருக்கும் அழைப்பு கொடுத்துருக்குறோம், ஏன் வரலைங்கிறத தயவு செஞ்சு நீங்கள் போய் அவங்கள்ட்ட கேட்டு அதற்கு விளக்கத்தை நீங்கள் தான் சொல்லணும். எந்த அரசியல் ஆதாயத்தோடும் இந்த கூட்டம் கூட்டப்படவில்லை. அப்படி கூட்டியிருந்தால் இங்கு 50% மேல் நிச்சயமாக இந்த கூட்டத்திற்கு சிலர் வந்திருக்க மாட்டார்கள். கர்நாடக அரசியல் கட்சிகள் இடத்துல இருக்கிற ஒற்றுமை தமிழ்நாட்டில் இல்லை. முதல்ல உங்களுடைய ஊடகங்களுக்கு அந்த ஒற்றுமை வரணும். ஏன்னா நீங்கள் தான் அந்த ஊடகங்களில் வந்து இந்த செய்திகளை வந்து பிரித்து வேறுபடுத்தி விமர்சித்து விவாத மேடைகள் சில செய்திகளை தொடர்ந்து பரப்பிக்கிட்டு இருக்கிறீங்க. முதல்ல அந்த ஊடகங்களுக்கு கர்நாடக மாநிலத்தில் இருக்கக்கூடிய இந்த உணர்வு அரசியல் கட்சி தலைவர்களுக்கு மட்டும் இல்லை, விவசாய அமைப்புகளுக்கு மட்டும் இல்லை, ஊடகங்களுக்கு வர வேண்டும் என்பதுதான் என்னுடைய தாழ்மையான பணிவான வேண்டுகோள். சார், முக்கிய குற்றச்சாட்டு அவங்களோட என்ன கடந்த 10 யூபியில் இருக்கும்போது திமுக இந்த வகையான அழுத்தம் கொடுக்கல. யார் சொல்கிறேன்? இது வந்து வைகோவும் சொல்லியிருக்காங்க, அதிமுக பேச்சாளர் சொல்லியிருக்காங்க. அதாவது கூட்டத்தில் கலந்து கொள்ளக்கூடாது என்பதற்காக அவரும் இதே கட்சியில் 18 ஆண்டு காலம் எம்பியாக இருந்தவர், என்ன நடந்ததுங்கிறது அவருக்கும் தெரியும். அதே மாதிரி பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடிய தமிழக தலைவராக இருக்கக்கூடியவர்கள் அவங்களும் இதே சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. தயவு செஞ்சு பிபி சிங் அவர்கள் பிரதமராக இருந்தபோது திராவிட முன்னேற்ற கழகம் குறிப்பாக தலைவர் கலைஞர் அவர்கள் எடுத்த முயற்சியின் காரணமாகத்தான் நடுவர் மன்றமே அமைக்கப்பட்டது என்பது நாடறிந்த உண்மை. இன்னும் கூட ராதாகிருஷ்ணனுக்கும் தமிழிசை சவுந்தரராஜனுக்கு நான் சொல்கிறது பணிவான வேண்டுகோள், உண்மை நிலையை தெரிஞ்சுக்கணுன்னா வாஜ்பாய் இன்னும் உயிரோடு தான் இருக்கிறார், அவர்கிட்ட போய் கேட்டால் உண்மை நிலவரம் தெரியும். காவிரி நதிநீர் பிரச்சனை என்பது ஒரு அரசியல் பிரச்சனை அல்ல, இது ஒட்டுமொத்த தமிழக விவசாயிகளுடைய வாழ்வாதார பிரச்சனை என்ற ரீதியிலே இன்றைக்கு அனைத்து கட்சி கூட்டம் நடந்தது. இந்த கூட்டத்தில் நிறைவேற்றிய தீர்மானங்களின் அடிப்படையிலே தமிழக விவசாயிகளுடைய எண்ணங்கள் பிரதிபலிக்கப்படுகிறது, அவர்களது உரிமைகள் கோரப்படுகிறது, அவர்களது வாழ்வாதாரம் இதன் அடிப்படையிலே வருங்காலங்களிலே பாதுகாக்கப்படும் என்று நாங்கள் நம்புகிறோம்.
மத்திய அரசை பொறுத்தவரையிலே காவிரி மேலாண்மை வாரியத்தை உடனடியாக கொடுக்க வேண்டும், அதேபோல் கர்நாடக அரசு நீதிமன்றங்களுடைய தீர்ப்பை மதித்து தமிழகத்திற்கு தண்ணீர் கொடுக்க வேண்டும் என்பதை மீண்டும் வலியுறுத்துகிறோம். தமிழக அரசை பொறுத்தவரையிலே விவசாயிகளுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கும் வகையிலே செயல்பட வேண்டும். இந்த தீர்மானத்தின் அடிப்படையிலே அவர்கள் விவசாயிகளுக்கு நம்பிக்கை கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். சார், இந்த தஞ்சாவூர் அரவக்குறிச்சி தேர்தலை மையம் கருத்தில் கொண்டு தான், தஞ்சாவூர் அரவக்குறிச்சி மற்ற தொகுதிகளுடைய தேர்தலை கருத்தில் கொண்டு தான் இந்த அனைத்து கட்சி கூட்டம் கூட்டப்பட்டது என்று இந்த கூட்டத்தில் கலந்துக்காத சில அரசியல் கட்சிகள்லாம் விமர்சிச்சிருக்காங்க. இதை பற்றி உங்களுடைய கருத்து? தமிழகத்தில் உள்ள அனைத்து அரசியல் கட்சிகளும் விவசாயினுடைய பிரச்சனையை அரசியலாக்கக்கூடாது. விவசாயினுடைய பிரச்சனை என்பது அவனுடைய வாழ்வாதார பிரச்சனை. மூன்று போகம் போய் இரண்டு போகம் போய் ஒரு போகத்திற்கே கஷ்டப்படுகின்ற விவசாயிக்கு நியாயம் கொடுக்கும் வகையிலே தமிழக அரசியல் கட்சிகள் ஒன்று கூடி ஒருமித்த கருத்தோடு இதை அரசியல் என்று கூறாமல் விவசாயியின் பக்கம் நிற்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். நடக்கக்கூடிய ஒரு கூட்டம் என்பதால் தான் இந்த விமர்சனம் வைக்கப்படுகிறது. தேர்தலுக்கு தேர்தல் முடிந்த பிறகு இந்த கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்றால் கிடைக்கின்ற தண்ணீர் கூட விவசாயிக்கு கிடைக்காது, அவன் நடு ரோட்டிலே நிற்க வேண்டிய சூழல் ஏற்படும். இதற்கெல்லாம் கால நேர அவகாசம் கிடையாது. எப்பொழுது அவசியமோ அப்பொழுது கூட்ட வேண்டும். இதனுடைய முக்கியத்துவத்திற்கு ஏற்றவாறு செயல்படுவதுதான் விவசாயிக்கு நன்மை பயக்கும் என்பதை நான் தெரிவிக்க விரும்புகிறேன். Both the central government and the Karnataka government has to heed by the court and see that they help the agriculture, farming and the farmers in Tamil Nadu. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொருளாளரும் சட்டமன்றத்தினுடைய பிரதான எதிர்க்கட்சியினுடைய தலைவருமான சகோதரர் திரு ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையில் அனைத்து கட்சி தலைவர்கள் கூட்டம் மற்றும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு விவசாய சங்கங்களுடைய தலைவர்கள் அவர்களுடைய பிரதிநிதிகளுடைய கூட்டம் இன்று நடைபெற்றது. காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே நானும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சியினுடைய தலைவர் திரு கே ஆர் ராமசாமி அவர்களும் காங்கிரஸ் விவசாய அணியினுடைய தலைவர் பவன்குமார் அவர்களும் இதில் கலந்து கொண்டோம். பெரும்பாலான அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் மற்றும் மேலும் பெரும்பாலான விவசாய சங்கங்களுடைய தலைவர்கள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டார்கள். இந்த கூட்டத்தில் தீர்மானமாக நிறைவேற்றப்பட்ட முக்கிய தீர்மானம் என்பது தமிழக சட்டமன்றத்தை உடனடியாக கூட்ட வேண்டும். தமிழக சட்டமன்றத்தில் மத்திய அரசை வற்புறுத்தி காவிரி நதிநீர் மேலாண்மை வாரியத்தை அமைக்க வேண்டும் என்று வற்புறுத்தி தீர்மானம் நிறைவேற்றப்பட வேண்டும். அதற்காக உடனடியாக தமிழக சட்டமன்றத்தை கூட்ட வேண்டும். ஒன்று, இரண்டு, அனைத்து கட்சி தலைவர்களுடைய கூட்டத்தை தமிழக அரசு கூட்ட வேண்டும். அனைத்து கட்சி தலைவர்களையும் அனைத்து கட்சி விவசாய சங்கங்களுடைய அனைத்து விவசாய சங்கங்களுடைய தலைவர்களையும் மற்றும் பல்வேறு அமைப்புகள் விவசாயிகளுடைய நலன்களுக்காக விவசாய தொழிலாளர்களுடைய நலன்களுக்காக போராடக்கூடிய பல்வேறு அமைப்புகளுடைய பிரதிநிதிகளையும் அழைத்து டெல்லிக்கு சென்று பிரதமரை சந்திக்க வேண்டும். கர்நாடக மாநிலத்தில் மற்ற கட்சிகள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து செய்வதைப் போல கேரளாவிலே மற்ற கட்சிகள் எல்லாம் இணைந்து செய்வதைப் போல இங்கேயும் எல்லோரும் இணைந்து பிரதமரை சந்தித்து ஒரு அழுத்தம் தர வேண்டும். அதற்கான ஏற்பாடுகளை தமிழக அரசு செய்ய வேண்டும் என்கிற தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. ஒருவேளை பல முறை இது குறித்து தமிழக அரசை கேட்டுள்ளோம், ஆளுங்கட்சியை கேட்டுள்ளோம். இதில் அவர்கள் ஒருவேளை முடிவெடுக்காவிட்டால் அதற்கு பின்னாலே
இந்த பிரச்சனையை மேலும் எப்படி கையாள்வது என்பது குறித்து அனைத்து கட்சி தலைவர்கள் அனைத்து விவசாய சங்கங்களுடைய தலைவர்களை அழைத்து பேசி அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து முடிவு செய்வது என்று இந்த கூட்டத்திலே முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. சார், காங்கிரஸ் ஆட்சி தான் கர்நாடகாவில் இருக்கு, காங்கிரஸ் தலைமை மூலமாக அவங்களுக்கு அழுத்தம் கொடுக்கிறது எந்த அளவுக்கு உங்களுக்கு சுலபமான காரியம் இல்லை சிரமமான காரியம்? இந்த கேள்விக்கு நான் ஏற்கனவே பல முறை பதில் அளித்து விட்டேன். இது வந்து கட்சி சம்பந்தமான பிரச்சனை அல்ல, ஆட்சி சம்பந்தமான பிரச்சனைகள். இப்போது கர்நாடகத்தில் காங்கிரஸ் இருக்கிறது, இதுக்கு முன்னாலே பிஜேபி இருந்தது, அதற்கு முன்னாலே ஜனதாதளம் கூட ஆட்சியில் இருந்தது. இப்படி யார் ஆட்சியில் இருக்கிறார்கள் என்பது பிரச்சனை அல்ல, அந்த அரசாங்கம் செய்ய வேண்டியதை செய்ய வேண்டும். அதுபோல் கேரளாவிலே இப்போது கம்யூனிஸ்ட் இருக்கிறது, முன்னாலே காங்கிரஸ் இருந்தது, முல்லைப்பெரியார் பிரச்சனை தொடர்ந்து பல ஆண்டுகளாக இருக்கிறது. வட மாநிலங்களிலே மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், ஹரியானா போன்ற மாநிலங்களிலே பிஜேபி முதலமைச்சர்கள் ரெண்டு மாநிலத்தில் இருக்கிறார்கள். ஆனால் அந்த ரெண்டு மாநிலத்திற்கு இடையிலான பிரச்சனைகள் உச்சநீதிமன்றத்தில் இருக்கிறது. ஆக இது மொழி கட்சி எல்லைகளை கடந்தது. ரெண்டு வகையாக இந்த பிரச்சனையை அணுக வேண்டும். ஒன்று நிர்வாக ரீதியாக. நிர்வாக ரீதியாக என்கிற போது மாநிலங்களுக்கு இடையிலே பிரச்சனை ஏற்பட்டால் அதில் தலையிட வேண்டியது மத்திய அரசு. மத்திய அரசு தலையிட்டு மாநிலங்களுக்கு இடையில் இருக்கிற பிரச்சனைக்கு நிர்வாக ரீதியாக தீர்வு காண மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த மத்திய அரசு அப்படி நடவடிக்கை எடுக்க தயங்குகிறது, மறுக்கிறது. இரண்டாவது, சட்ட ரீதியாக இந்த பிரச்சனையை அணுக வேண்டும். சட்ட ரீதியாக உச்சநீதிமன்றத்தில் தீர்ப்பு வந்திருக்கிறது. உச்சநீதிமன்றம் இந்தியாவில் இருக்கிற உயர்ந்த நீதியை நிலைநாட்டுகிற உச்ச அமைப்பாகும். ஆக உச்சநீதிமன்றத்தினுடைய அந்த தீர்ப்பை மாநிலங்கள் மட்டுமல்ல மத்திய அரசும் மதிக்க வேண்டும். மத்திய அரசுக்கு காவிரி நதிநீர் மேலாண்மை வாரியத்தை உடனடியாக ஏற்படுத்த வேண்டும் என்று தீர்ப்பளித்திருக்கிறது, உத்தரவிட்டிருக்கிறது உச்சநீதிமன்றம். அதில் பிஜேபியில் இருக்க மத்திய அரசு, மோடி அவர்களுடைய அரசு ஏன் தயக்கம் காட்டுகிறது, ஏன் மறுக்கிறது, ஏன் செய்ய மறுக்கிறது, ஏன் சட்டத்தை உச்சநீதிமன்றத்தை மதிக்கவில்லை? கர்நாடகத்தில் தேர்தல் லாபம் பெறுவதற்காக பிஜேபி அரசாங்கம், மத்திய அரசாங்கம் வேண்டுமென்றே தமிழகத்தை பழிவாங்குகிறது. இது ரெண்டு தலைவர்கள் பேசியோ, ரெண்டு முதலமைச்சர்களுக்குள்ளாக பேசியோ நடக்கிற பிரச்சனை இல்லை. நூறாண்டுகளாக நடந்து வருகிற சட்ட ரீதியான போராட்டம், சட்ட ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் நிர்வாக ரீதியாகவும் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்பட வேண்டும். Sir, being a national party, don't you think your party should have ensured your chief minister abides by the Supreme Court order? What you say is a lame excuse. No, மாநில அரசு, கர்நாடகத்தில் மாநில அரசு, even though it is delayed, they have obeyed the order of the Supreme Court. As per the Supreme Court direction, they have released water earlier. And today also, Kaveri water is coming to some extent. So, Karnataka government is implementing or obeying the order of the Supreme Court. But the central government is not obeying the order of the Supreme Court. That is the point. Sir, do you think that this meeting is, critics say that this meeting has been convened with the only aim to gain political benefits out of Tanjore elections and other elections in other constituencies? No, in the, this is not the problem of today, not only today. It's a problem of 100 years old. This, because of the severity, seriousness or the present crisis in Kaveri Delta area, already we have lost the Kuruvai Pair, Kuruvai crops, and Samba crop also now you are losing. So Tamil Nadu is becoming as a desert now. So what should be done? Election may come and go. That is not the issue. Because of the seriousness of the situation, now this all-party meeting has been held. So in this, almost all the parties and the farmers association have participated in this. So some parties may not have come. That is their discretion. I don't want to say anything against them. But I have only one request. At least you come, participate or don't participate. It is your discretion, your will and pleasure.
பட் டோன்ட் அன்னெசரிலி அட்டாக் திஸ் ஆல் பார்ட்டி மீட்டிங். தட் இஸ் நாட் குட் ஃபார் த ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு. நீங்கள் வாங்க, வராமல் போங்க கூட்டத்துக்கு, அது உங்களுடைய உரிமை. ஆனால் கூட்டம் கூட்டுவதே விமர்சனத்திற்குரியது, இந்த அனைத்து கட்சி கூட்டத்தையே கண்டிப்பது விமர்சிப்பது என்பதை குறைந்தபட்சம் அவர்கள் தவிர்க்கலாம். அவர்களுக்கு ஏதோ காரணங்களாலே இந்த அனைத்து கட்சி கூட்டத்திலே வந்து அவர்களாலே கலந்து கொள்ள முடியவில்லை அல்லது விரும்பவில்லை என்றால் அது அவரவர்களுடைய உரிமை, அது அந்தந்த கட்சி எடுக்கிற நிலைப்பாடு, அதை நான் விமர்சிக்க விரும்பவில்லை. அதே நேரத்தில் இந்த கூட்டம் கூட்டியதே தவறு என்று விமர்சனம் செய்வதோ, அது அரசியல் லாபத்திற்காக கூட்டப்பட்டது என்று சொல்லுவதோ தேவையில்லாத விமர்சனங்கள். இதில் இந்த கூட்டம் கூட்டணி கூட்டம் அல்ல, தேர்தலுக்காக கூட்டப்பட்ட கூட்டம் அல்ல, தமிழ்நாட்டு மக்களுடைய நலன், தமிழக விவசாயிகளுடைய நலன் காக்க கூட்டப்பட்ட கூட்டம்.